அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஐசிடி ட்ரைனிங் மூன்றாம் நாள் பயிற்சியில் எமிஸ் சம்பந்தமான மூன்று அசைன்மெண்ட் தருவார்கள். அது என்னென்ன என்று பார்ப்போம். எமிஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணும்போது யூசர் நேம் என்ற இடத்துல உங்களுடைய டீச்சர் ஐடி 8 டிஜிட்டும் பாஸ்வேர்டுன்ற இடத்துல உங்கள் மொபைல் நம்பருடைய 4 நம்பர் அட் சிம்பிள் போட்டு உங்கள் டேட் ஆஃப் இயர் போட்டு லாகின் பண்ணிக்குவாங்க. லாகின் பண்ணதும் உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு இதில் மொத்தம் 3 விதமான அசைன்மெண்ட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் உங்களுடைய ப்ரொஃபைல் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது மேலே இருக்கிற எல்லோ ஒயிட் கலரில் ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டில் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அடுத்தது பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. பர்சனல் இன்ஃபர்மேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எல்லாமே கரெக்டாக ஃபில்லாக இருக்கான்னு பார்க்கோங்க. அப்படி ஃபில் ஆகலைன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அகாடமிக் குவாலிஃபிகேஷன் இருக்குது, அகாடமிக் குவாலிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஒரு தடவைக்கு செக் பண்ணிக்கோங்க. அப்டேட் ஆகலைன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜாயினிங் டீட்டெயில்ஸ் இருக்கும், ஜாயினிங் டீட்டெயில்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது, அந்த கம்யூனிகேஷன் டீட்டெயிலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் இருக்கும், அந்த ட்ரைனிங் டீட்டெயில்ஸும் நீங்கள் என்னென்ன ட்ரைனிங் அட்டன் பண்ணிங்களோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணுறது நம்மளுடைய ஸ்கூல் லாகின் ஐடி மூலமாக பயன்படுத்தி நம்மளுடைய ஸ்டாஃப் டீட்டெயில்ஸில் போயிட்டு நம்மளுடைய டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணலாம். டீச்சர் ஐடியை வைத்து அப்டேட் பண்ண முடியாது, நம்மளுடைய ஸ்கூல் எமிஸ் நம்பரை வைத்து அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்தது மெயின் சப்ஜெக்ட் டாட் இருக்கும், அது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் அப்டேட் பண்ணிக்குவாங்க. அடுத்து லாஸ்ட்டாக வேக்சினேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதுவும் நீங்கள் வேக்சினேஷன் டீட்டெயில்ஸ் போட்ட டீட்டெயிலும் அப்டேட் பண்ணிக்குவாங்க. இது ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ரொஃபைல் செக் பண்ணுறது அண்டு அப்டேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அசைன்மெண்ட் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ்னு இருக்குது பாருங்கள். இந்த கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸில் நம்மளுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடுங்க. அப்படி தப்பாக இருந்தது இல்லைனா மாற்றி இருக்குது, நம்ம புதுசாக நம்பர் மாற்றிருக்கோம், இல்லை மெயில் ஐடி க்ரியேட் பண்ணோன்னா அந்த மொபைல் நம்பருக்கு நம் பக்கத்தில் ஒரு பென்சில் மாரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுன்னா ஒரு பாக்ஸ் வரும், அந்த பாக்ஸில் நீங்கள் என்ன நம்பர் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரைட் மார்க் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். அதேமாரி இமெயில் ஐடின்னு இருக்குது பாருங்கள், அதுலேயும் பக்கத்தில் பென்சில் மார்க் இருக்குது, அதே கிளிக் பண்ணிங்கன்னா பாக்ஸ் உருவாகும். நீங்கள் என்ன மெயில் ஐடி புதுசாக அப்டேட் பண்ணுறீங்களோ அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி சரியாக இருந்துச்சுன்னா அதை ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டு அந்த டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்தோன்னா கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம 2 அசைன்மெண்ட் பார்த்துட்டோம். முதல் அசைன்மெண்ட் வந்து ப்ரொஃபைல் செக்கு அண்ட் அப்டேட் பண்ணிட்டோம். ரெண்டாவது டீட்டெயில்ஸ் வந்து கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸில் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் நாம் செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறோம். மூணாவது அசைன்மெண்ட் வந்து வேக்சினேஷன் டீட்டெயில்ஸ் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். வேக்சினேஷன் டீட்டெயில்ஸ் அதில் நீங்கள் வந்து வேக்சினேஷன் வந்து ஃபஸ்ட் டோஸ் போட்டிங்களா, செகண்ட் டோஸ் போட்டிங்களா, எந்த தேதியில் போட்டிங்க, என்ன டோஸ் போட்டிங்க, அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இதுதான் மூணாவது அசைன்மெண்ட். மொத்தம் 3 அசைன்மெண்ட். ஃபஸ்ட் அசைன்மெண்ட் வந்து நம்மளுடைய டீச்சர் லாகின் ஐடியில் நம்மளுடைய ப்ரொஃபைல் எல்லாமே செக் பண்ணிவிட்டு எதனால் டீட்டெயில்ஸ் விடுபட்டு இருந்தால் இல்லை தப்பாக இருந்தால் அப்டேட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸில் நம்மளுடைய மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இல்லை மாறி இருந்துச்சுன்னா அதையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. மூன்றாவது அசைன்மெண்ட்டாக வேக்சினேஷன் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். நம்ம எத்தனை டோஸ் போட்டிருக்கோம், என்ன டோஸ் போட்டிருக்கோம், எந்த தேதியில் போட்டிருக்கோம், அது எல்லாத்தையும் இங்கே டைப் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் உங்களுக்கு 3வது நாள் ஐசிடி ட்ரைனிங்கில் கொடுக்க வேண்டிய அசைன்மெண்ட் ஆகும். நன்றி, வணக்கம்.